வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஐப்பசி மாதம் 12 நாள் 29/10/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து, இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது, இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சூரிய நமஸ்காரத்தில் இருக்கிறது. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய மற்ற வடிவமானத்திலே அந்த செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு உண்டு என்பதனை நம் முன்னோர்கள் கண்டார்கள். அவ்வாறு சிறப்பான சூரிய நமஸ்காரத்தோடு கூடியது இந்த ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக இப்பொழுது இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது பொதுவாக கௌரி விரதம், கௌரி நோன்பு, கௌரி காப்பு என்று சொல்லிக்கொள்வார்கள். அதனால் இது அம்பாளுக்குரியதாகும் என்று எல்லோரும் எண்ணிக்கொள்வது. இது அம்பாளுக்குரிய விரதமே கிடையாது, சிவனுக்கு உரிய விரதம். அம்பிகை சிவனை வேண்டி தவமுறையில் விரதம் இருந்து அனுஷ்டித்தது 21 திதிகள். இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம், ஈஸ்வர விரதம் சிவனுடைய விரதம். இவ்வாறு இந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தினமும் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து பூம் தண்ணீரும் எடுத்து வளமாக வந்து அங்கே அந்த சிவனுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற கும்பத்திலே இந்த பூவையும் தண்ணீரையும் சொரிந்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த அர்த்தநாரீஸ்வர என்கின்றதாகிய கோலத்திலே இறைவன் சக்தியை பாம்பு பாகத்திலே கொண்டிருப்பது, இந்த அன்னை பராசக்தியானவள் சிவனுடைய வாமபாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அனுஷ்டித்த விரதம்தான் இந்த கேதார கௌரீஸ்வர விரதம். கேதாரம் என்றால் நீர் நிலை கொண்ட வயல்வெளி. அந்த இடத்திலே புற்று மண்ணினாலே சிவலிங்கம் அமைத்து கௌரி அம்பிகையானவள் சிவனை வேண்டி பில்வம் அக்ஷதை கொண்டு பூஜித்ததாகிய இந்த அனுஷ்டானந்தான் இந்த கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனுடைய வாமபாகத்தை தான் அடைய வேண்டும் என்பதற்காக அனுஷ்டித்தாள். அதனாலே தான் இந்த கேதார கௌரி ஈஸ்வர ஈஸ்வர விரதம். இறைவன் அர்த்த நாரி ஈஸ்வரனாக பாதி உடம்பு சக்தியாகவும் பாதி உடம்பு சிவனாகவும் கொண்டது தான் இந்த கேதார கௌரீசத்தினுடைய தாத்பரியம். எனவே இந்த கேதார கௌரி விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் விரத அனுஷ்டானத்தோடு இருந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து வழிபட்டு பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று தீர்க்க சுமங்கலிகளாக வாழ பிறையருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சன் சுபம்.
ரெயஸ் வில் என்னான் புனைஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் இறை மக்களாக திரு அவையாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த திரு அவை என்று சொல்லுகின்ற பொழுது ஆங்கிலத்திலே ஆலயத்தையும் சர்ச் என்று சொல்லுவார்கள், திரு அவையையும் சர்ச் என்று சொல்லுவார்கள். இந்நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய இந்த போரினுடைய அல்லது சுனாமியினுடைய அழிவுகளிலே இருந்து மீண்டும் இந்த ஆலயங்களெல்லாம் படிப்படியாக புனரமைப்பு செய்யப்பட்டு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழுகின்ற எங்களுடைய பங்கை சார்ந்த மக்களிடம் இருந்து நாங்கள் பணத்தை திரட்டி இந்த ஆலயங்களை நாங்கள் கட்டுகின்றோம், இந்த ஆலயங்களை புனரமைப்பு செய்கின்றோம், இந்த ஆலயங்களை சுற்றி நாங்கள் வாழ்கின்றோம் என்ற அந்த பெருமையோடு கோவில் இல்லாத இடத்திலே நாங்கள் குடியிருக்கக்கூடாது என்று, நாங்கள் எங்கெங்கு குடியிருக்கின்றோமோ அங்கெல்லாம் எங்களுக்கென்றொரு சொந்தம் ஆன ஆலயம், எங்களுடைய ஆலயம் என்று நாங்கள் கட்டுகின்றோம். அந்த ஆலயத்திலே நாங்கள் உரிமை கொள்கின்றோம், இது எங்களுடைய ஆலயம் என்று உரிமை கொண்டாடி இந்த ஆலயத்திலே நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். இந்த ஆலயம் என்கின்ற இந்த இடத்தை மையமாக கொண்டு நாங்கள் ஒரு இறை மக்கள் சமூகமாக கட்டி எழுப்பப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய நோக்கிலே அவர் தம்முடைய சீடர்களை திரட்டி உருவாக்கி அவர்களை ஒன்றுபடுத்தி அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தம்முடைய தந்தையை பார்த்து உருக்கமாக மன்றாடுகின்றார். இவர்களை உமக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி கடவுளுக்குத்தான் இந்த திரு அவை சொந்தம். நாங்கள் எல்லோரும் இந்த திரு அவையிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றோம், பணியாளர்களாக இருக்கின்றோம், பங்கேற்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காகவும் அதனுடைய உயர்ச்சிக்காகவும் அதனுடைய மேம்பாட்டிற்காகவும் நாங்கள் உழைக்கின்றோம். இந்த திரு அவையை தாய் திரு அவை என்று சொல்லுகின்றோம். இந்த திரு அவை என்கின்ற சமூகத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பெரும் மகிழ்ச்சி, மன நிறைவு இருக்கின்றது. நாங்கள் தனித்து இல்லை, நாங்கள் கூட்டாக, குடும்பமாக, குழுமமாக, திரு அவையாக இருக்கின்றோம் என்று. இந்த திரு அவை கடவுளுக்கு சொந்தமானது. ஆகினால இந்த திரு அவையை கடவுள் எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். இந்த திரு அவையிலே நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம் என்று நாங்கள் பெருமைப்படுகின்றோமா, சந்தோஷப்படுகின்றோமா? இந்த திரு அவைக்கு நான் என்ன செய்யலாம் என்று நாங்கள் அடிக்கடி எங்களை பார்த்து கேட்கின்றோமா? இந்த திரு அவை ஒரு தாய் திரு அவை, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பராமரிப்பது போல இந்த திரு அவை, இந்த திரு அவை சமூகம் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து பராமரித்து எங்களை வழிநடத்த விரும்புகின்றோம் என்று நாங்கள் இந்த திரு அவையோடு ஒத்துழைக்கின்றோமா? திரு அவையங்கின்ற அந்த கூட்டு உணர்வு எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அது யார், மற்றவர்களுடைய வேலை அவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி இதுக்கு எனக்கெல்லாம் இதற்கு நேரமில்லை, இந்த திரு அவை எனக்கு என்ன செய்திருக்கின்றது, இந்த திரு அவை என்னை தள்ளி வைக்கின்றது, இது திரு அவை எனக்கு சந்தர்ப்பங்கள் தருவதில்லை என்று சொல்லி குறை கூறுவதை விடுத்து இந்த திரு அவைக்கு நான் என்ன என்னுடைய பங்களிப்பை செய்யலாம்? ஏனென்றால் இந்த திரு அவை கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளுடைய சொத்து. ஆகையினாலே இந்த கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திரு அவைக்குள்ளே அழைக்கின்ற பொழுது எங்களையும் இந்த கடவுள் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்றார். நாங்கள் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இந்த மனநிலையோடு நாங்கள் இந்த திரு அவையை நோக்குவோம். எங்களுக்குள்ளே ஒரு புதுப்பித்தல் பிறக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திரு அவைக்கு நாங்கள் சொந்தம், ஆனால் திரு அவை கடவுளுக்கு சொந்தம். இப்படிப்பட்ட உயர்வான மனநிலையோடு நாங்கள் இந்த திரு அவையிலே பங்களிப்பு செய்வோம். அங்கே இருக்கின்ற ஊழல்கள், அங்கே இருக்கின்ற சுயநலங்கள் இந்த திரு அவையிலே எங்களுடைய பங்கு தளங்களிலே அல்லது திரு அவையாக இருக்கின்ற சிறிய குழுமங்களிலே இருக்கின்ற பல்வேறு
தீமைகளுக்கு நாங்கள் துணை போகாமல், இந்த தீமையை வளர்க்கின்றவர்களாக இருக்காமல், இந்த திரு அவையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதனுடைய லாபத்தை பெறுவதற்காக அல்லது செல்வாக்கை பெறுவதற்காக பயன்படுத்தாமல், இந்த திரு அவையை நாங்கள் பக்தியோடு இந்த இறைவனுக்கு சொந்தமான திரு அவையிலே நான் என்னுடைய தாராள சிந்தையோடு இந்த திரு அவையை அன்பு செய்யவும், இந்த திரு அவையிலே பணி செய்யவும், இந்த திரு அவைக்காக என்னை நான் அர்ப்பணிக்கவும், இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடவும், இந்த புதிய ஒரு நோக்கோடு நாங்கள் முயலுவோமாக. ஆமென். بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால், அல்லாஹு தாலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நியமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர்தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல, உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர், இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும்போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வைலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பாதமா மாத்தனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு
மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்தாலய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வாஃபானி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.